ஹாய் கைஸ், வெல்கம் டு அனிதா சேனல் டிபிடபிள்யூ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜோஜோ பிசார் அட்வென்ச்சர் அனிமே சீரிஸோட 25வது சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே 24 சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டாகவே இருக்குது, பார்த்துட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் கதை நல்லா தெளிவாக புரியும். இந்த சாப்டருமே ரொம்பவே பயங்கரமாக இருக்க போகுது, எப்படி இருக்க போது சொல்லிட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, அப்படிக்குள்ளே போயிடலாம். தான் இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஆளுங்க சாப்பிட்டுட்டு இருக்க இடத்துக்கு பல்நரஸ்னு ஒருத்தன் வருவான். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுவானா, நல்லவனாக நடித்து பார்த்தா அவனுமே டியோவோட ஆள் தான். இப்போ அவன் என்ன பண்ணுவானா, சண்டைக்கு கூப்பிடுவான். யாரை கூப்பிடுவானா, நம்மளோட மெஜிஷியன் ரெட் வச்சிருக்க நம்மளோட அப்துல்லை கூப்பிடுவான். அப்துல்லுமே ஒத்துப்பார் சண்டை போடுறதுக்கு. இப்போ அவன் வந்து அவனே இன்ட்ரூஸ் பண்ணிருக்கான், என்னோட பேர் வந்து பல்நரஃப், நான் வச்சிருக்க ஸ்டாண்டோட பேர் சில்வர் சேரியாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த சில்வர் சேரியாட் எப்படின்னா, ரொம்பவே வேகமாக செயல்படக்கூடியது. ஸோ ஸ்வாட் மேன் மாதிரி அது, காற்றை விட ரொம்பவே வேகமாக இருக்கும் அந்த ஸ்டாண்டு. இப்போ வந்து என்ன பண்ணுவானா பல்நரஃப், நீங்கள் வந்து சண்டை போட தேவையில்ல, ஏன்னா இப்போ வந்து உன்னோட மெஜிஷியன் ரெட்டு வந்து இந்த இடத்துல கம்மியாக தான் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா உன்னோட பவர் லெவல் கம்மியாக இருக்கும். நீ வந்து இது ஒரு காரணம் காட்டி தோற்று போயிட்டுனா எனக்கு வந்து அது அசிங்கமாக இருக்கும், அதனால் வெளியே வந்து நல்லா ஓப்பனான ஏரியாவில் போய் சண்டை போடலாம். ஸோ அந்த டைம் வந்து உன்னோட மெஜிஷியன் ரெட்டோட ஃபுல் பவருமே உன்னால் யூஸ் பண்ண முடியும்னு. ஸோ இப்போ என்ன பண்ணாலும் எல்லாருமே வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடம் பார்க்கவே ஒரு பார்க் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே இப்போ பயங்கரமாக ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஆரம்ப கட்டத்தில் நம்ம அப்துல் என்ன தான் அடி வாங்கினாலும், போக போக அப்துல் வந்து ஓவர் கம் பண்ணுறாரு அந்த ஸ்டாண்டு, அதாவது சில்வர் சேரியாட்டை ஓவர் கம் பண்ணுறாரு அவரோட ஸ்டாண்டு வச்சு, மெஜிஷியன் ரெட்டு வச்சு. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு கட்டத்தில் மெஜிஷியன் ரெட்டு வச்சு ஒரு வேறு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டெக்னிக்கால் நம்மளோட அந்த சில்வர் சேரியாட்டு அந்த டெக்னிக்கை தாக்கு பிடிக்க முடியல. ஸோ அதனால் ரெண்டு பேருமே மைக்கு கீழே விழுந்துடுறானுங்க. நான் சொன்ன மாதிரி தான், ஸ்டாண்டை தாக்குனா அதை கண்ட்ரோல் பண்ணுற ஹியூமனுக்கு அடிவில் இல்லையா, ரெண்டு பேருமே மைக்கு கீழே விழுவோம். சில்வர் சேரியாட்லேருந்து டக்குன்னு அதோட ஹார்மோன்லாம் வெடிச்சிக்கிட்டு அதோட உடம்புலேருந்து புகை வந்துடுது. ஸோ இவ்வளோ நேரம் சில்வர் சேரியாட்டை அடித்தது அதோட ஆர்மரை தான் டேமேஜே பண்ணியிருக்கு. ஸோ திருப்பியுமே என்ன பண்ணுறான்னா, அந்த போலரஃப் வந்து எழுந்து நிற்கிறான், இந்த மாதிரி நீ பண்ணது ஆர்மரோட டேமேஜ் பண்ணிச்சு, ஸோ இனிமேட்டோனால என்னை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா, மிரர் இமேஜ் வந்து கொண்டு வரான். மொத்தம் 7 சில்வர் சேரியாட் இருக்குது. 7 சில்வர் சேரியாட்டுன்னொன்னு என்னடா அப்படி சொல்லிட்டு நம்ம அப்துல்கே ஒரு மாதிரி ஆகிடும். அதுவும் இல்லாமல் அதோட ஆர்மர் இருக்கிறதால அதால் வேகமாக செயல்பட முடியாது. இப்போ தான் ஆர்மர் இல்லைல்ல, ஸோ எல்லாத்தையும் கைட்டிடுச்சு சில்வர் சேரியாட்டு. ஸோ இப்போ ரொம்ப வேகமாக இருக்கும், காற்றை விட வேகமாக இருக்கும் சில்வர் சேரியாட். அதுவும் 7 இருக்குது. மிரர் டெக்னிக், மிரர் இமேஜ் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறா இல்லையா பொல்னரஃப். இப்போ என்ன நடக்குதுன்னா, 7 பயங்கரமாக நம்ம அப்துல் மூஞ்சிலே கோடு போடுது, அப்துல்லால் தாங்க முடில. இன்னொரு கட்டத்தில் நம்ம அப்துல் என்ன பண்ணுறான்னா, அவனோட மெஜிஷியன் ரெட்டோட ஃபுல் பவருமே யூஸ் பண்ணுறான். ஃபுல் பவர் யூஸ் பண்ணி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, அப்துல் வந்து அவனோட மூளையை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவானா, அவனோட அட்டாக் வந்து மேலே தான், ஸோ சில்வர் சேரியாட்டை மேலேயே தாக்கிட்டு இருக்கோம். அண்டர் கிரவுண்ட் வழியாக ஒரு அட்டாக்கை இது பண்ணி அப்படியே சில்வர் சேரியாட்டை அடிக்கிறான். ஸோ 7 1 வந்து ஒரிஜினல் இல்லையா, ஸோ ஒரிஜினல் அடிக்கவும் அந்த ஒரு இதில் ட்ராப்பில் வந்து போல்னர்ஃப் மாட்டிக்கிறான். ஸோ அவனோட உடம்பே எரிய ஆரம்பிக்குது. அவ்வளோதான், போல்னர்ஃப் தெரிஞ்சிடுச்சு நம்ம வந்து வாய் உதார விட்டு தோத்துட்டோம் அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சிடுச்சு. உடனே அப்துல் என்ன பண்ணுவானா, எரிஞ்சிக்கிட்டு இருக்க போல்னர்ஃப் கிட்டே கத்தியை போட்டுட்டு, எரிஞ்சு சாவது ரொம்பவே கொடுமையாக இருக்கும், அதனால் கத்தியை வச்சு நீயே அறுத்துக்கிட்டு செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து அப்துல்லுமே கிளம்பும்போது நம்ம போல்னர்ஃப் என்ன பண்ணுவோம்னா, கத்தி எடுத்து அறுத்துக்கிட்டுலாம் சாக மாட்டேன், ஏன்னா இந்த மாதிரி சண்டை போட்டு சாவதே கௌரவம் தான், அறுத்துக்கிட்டு சாவதை விட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவான். உடனே அப்துல் என்ன பண்ணுறோம்னா, நெருப்பு அணையை விட்டுருவான். அணைச்சிட்டு, நீ வந்து ஒரு வீரன் தான், என்ன தான் டியோவோட ஆளாக இருந்தாலும் நீ ஒரு வீரன் தான் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, அவன் மண்டையில் வந்து ஏதாச்சும் டியோவோட இது இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்துல் மயங்கிடுவான். ஸோ மண்டையில் டியோவோட செல் இருக்கான்னு பார்த்தா டியோவோட செல் இருக்கும். ஸோ இவனையுமே டியோ வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கான் அவனோட செல்லை வச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணானா, நம்மளோட ஜோட்டரும் அவனோட ஸ்டாண்டு, ஸோ அதை வச்சு அந்த செல்லை வந்து அழகாக எடுத்துடுறான். அது சன்லைட்டுன்றதால செல் வந்து அப்படியே பொசுங்கி எரிஞ்சு போயிடுது. ஸோ இப்போ வந்து அவனை காப்பாற்றிட்டு நம்ம 4 நம்மளுக்கு 4 என்ன பண்ணுவானா, அவங்களுக்கு வந்து ஸ்பீட் வேகன் மூலயமா ஒரு படகு கிடச்சிருக்கும். ஸ்பீட் வேகன் ஆர்கனைசேஷன் மூலயமா படகு வந்து அமுச்சு விட்ருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஜோசப் என்ன பண்ணான்னா, சரி அவ்வளோதான் போட்டு வந்துருச்சு, இதில் ஏறி நம்ம ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு ஒரு இடமா போயிட்டு கரெக்டாக எகிப்துக்கு போயிடலாம். ஸோ 10 டேஸ்க்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜோசப் சொல்வார். இந்த டைம் வந்து என்ன நடக்குதுன்னா, போலரஃப்மே அங்கே வந்துடலாம். போலரஃப் என்ன சொல்கிறான்னா, நானுமே உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்கிறான். இந்த மாதிரி உங்களோட ஜோசப் பார்த்து சொல்கிறான், உங்களோட கைகள் ரெண்டுலையுமே க்ளவுஸ் போட்டிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னவும் டக்குன்னு க்ளவுஸ் ஒத்து காமிக்கிறாரு. இரும்பு கை இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு 40 முன்னாடி நான் ஒரு சண்டேல ஈடுபட்டு என்னோடய கை போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். உன்னை ஜோசப் வந்து எதுக்காக கேட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம போல்னரஃப் கிட்ட கேட்பார். போல்னரஃப் என்ன சொல்லுவானா, ஏன்னா உங்கள் ரெண்டு கையுமே ரைட் ஹேண்டு நினச்சேன் அப்படின்வான். ஸோ ரைட் ஹேண்டில் நம்ம கட்டவரல் எப்படி இருக்கும், ஸோ நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா. அதே ரைட் ஹேண்டை தூக்கி லெஃப்ட் ஹேண்டுக்கிட்ட வச்சா கட்டவரல் அப்படியே எதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட ரெண்டு ரைட் ஹேண்ட் இருக்கும் நினச்சேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட போல்னரஃப் சொல்லுவோம். ஏன் அப்படி நினச்சேன்னு கேட்கும், நான் வந்து அந்த ரெண்டு ரைட் ஹேண்ட் வச்சிருக்கால தேடிக்கிட்டு இருக்கேன்,
அவன் வந்து என்னோட தங்கச்சியை ரேப் பண்ணி கொடூரமாக கொண்டுட்டான். ஸோ அவன் எதுக்காக பண்ணால் ஏன் பண்ணான்னு எனக்கு தெரியல. ஸோ ரேப் பண்ணி கொடூரமாக கொண்டுட்டான். ஸோ அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், அவனை கொல்லணும் அப்படின்றதான் என்னோட முக்கியமான கோல். ஸோ அந்த டைம் தான் நான் எகிப்தில் இருக்கும்போது டியோவை நான் எதாச்சியாக சந்தித்தேன். அவன் வந்து ஒரு மேஜிக் பால் மாதிரி வச்சுருந்தான், அதில் வந்து அந்த ரெண்டு ரைட் ஹேண்ட் இருக்கவனை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி அவன் இங்கே எங்கே இருக்கான் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். உன்னோட லட்சியமே அவனை கொள்வது தான், ஸோ அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து என்ன வேலை கொடுத்தானோ உங்களுக்கு கொள்கிற வேலை கொடுத்தான். ஆனால் நான் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணலை. உடனே என்ன பண்ணனா அவனோட செல்லை வந்து என்னோடய மண்டையில் பிளான் பண்ணான். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அவனோட ஆர்டர் கீழே இது பண்ணிட்டேன். ஸோ எனக்கு நீ வேற காப்பாற்றினீங்க, ஸோ அதனால தான் உங்க கூட சேர்ந்து நானுமே ஜேர்னியில் இருக்கலான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட போல்டர்ஸுமே சொல்லுவோம் சரி அப்படி சொல்லிட்டு அப்துலுமே ஒத்துக்கிறான். ஸோ எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஆளுங்க நாலு பேர் இல்லை அஞ்சு பேர், அஞ்சு பேர் போய் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டியோவை தேடி எகிப்துக்கு போகிறாங்க. அப்படி இந்த எபிசோடுமே முடியுது. ஸோ இப்போ நாலு இல்லை நாலுலேருந்து அஞ்சு பேர் ஆகிட்டோம். ஸோ அஞ்சு பேர்கிட்டையுமே ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ நம்ம ஆளுங்க அஞ்சு பேருமே டியோவை கொள்ளுவாங்களா? டியோ வந்து அவனோட ஸ்டாண்டை உருவாக்கிக்கிட்டே இருக்கான், அதுவும் பவர்ஃபுல்லாக. ஸோ அப்படி என்ன ஒரு ஸ்டாண்டு டியோ கிட்டே இருக்குது அப்படி சொல்லிட்டு அடுத்தடுத்த எபிசோடில் காமிப்பாங்க. அடுத்த எபிசோடில் வந்து பார்க்குறேன்.